இவங்க ஸ்னேக் ஸ்கின் பார்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்னேக் ஸ்கின் பார்பை வந்து பார்த்திங்கன்னா டைகர் பார்பு மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், இது வந்து ஷார்ட்டாக கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்பு மாதிரியே தான், ஆனால் பார்பு ஃபிஷ்ஷஸ் வந்து கம்யூனியன் டேங்கில் வந்து சேராது, அதுங்க வந்து கொஞ்சம் அகரிசில், அதுங்க கூட்டத்திலே வந்தால் இருக்குங்க, மற்ற ஃபிஷ்ஷஸோட கம்யூனிட்டே ஆகாது. இந்த ஃபிஷ்ஷுக்கு அந்தமாதிரி ப்ராப்ளம் இருக்காது, அப்படியே ஒரு நிப்பிங் ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா லாங் ஃபின்னாக இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ் வைக்காதீங்க, எப்படின்னா கோல்ட் ஃபிஷ்ஷு இந்தமாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வைக்காதீங்க. அப்புறம் இந்த ஸ்லோ மூவிங் ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், இந்த கோதா ஃபிஷ் இந்தமாதிரி ஃபிஷ்ஷஸ்க்குள்ளே வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து எப்படி சொன்னோன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு கடிச்சு விளாண்டுக்கோங்க. அதனால் இது கூட வந்து மோலி, கப்பி இந்தமாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். கப்பி கூட ஃபேன்சி கப்பி வைக்காதீங்க, ஃபீமேல் கப்பி நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஷார்ட்டாக இருக்கும் அது டெய்லி. அப்புறம் இதோட ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீடிங்குமே இருக்கும், ஒரு நல்ல பிகினர்ஸ் ஃபிஷ்ஷஸ்ன்னே சொல்லலாம், அது வந்து எல்லா ஃபீடிங்குமே எடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பிளான்ட் டேங்காக நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம், ஏன்னா இது வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே செய்யாது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்லா டெம்பரேச்சர்லேயும் செட் ஆகும், இதுக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் ஹேர் பம்ப் இருந்துச்சுன்னா அது நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிங் ஃபீடிங் எல்லா ஃபீடிங்கும் எடுக்கும். இந்த ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இதோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃப் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிப்பிங் பண்ணுற பிரச்சனையிலேருந்து ஒரு ஃபிஷ்ஷும் மட்டும் தனியாக இருக்கிறமே இருக்கும், அந்த ஃபிஷ்ஷு அந்த சண்டை போடுற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கூட்டமாக இருக்கும், அது மட்டும் தனியாக இருக்கும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தெரியும். இல்லை நீங்கள் கடலில் போய் கேட்டாலே வந்து ஃபீமேல் கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ஃபிஷ்ஷை வந்து மோஸ்ட்லி பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா டைகர் பார்பு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வரலை இன்னும், ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து நான் வந்து இன்னும் பார்க்கல அந்த ஃபிஷ்ஷை வந்து, ஆனால் அதர் சர்வருக்கில் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்துருச்சு நான் நினைத்து பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.